तस्य वाग्कीर्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथारीयत्वदीयचरणद्वयं भवत्वत्र परत्रापि மதீயம் சரணம் சதா யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேகல்மகஹ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். ஸ்வாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ தம் வந்தே அமுனாஹ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. இப்பொழுது நாம் ஸ்தோத்திர ரத்னத்திலே பிரதானமான பாகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். அதுலேயும் நமோ நமோ வாங் மனசாதி பூமையேன்னு ஆரம்பிச்சு இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னாலே எம்பெருமானிடத்திலே தன்னுடைய பரத்தை சமர்ப்பித்தார், ஆள வந்தார். அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்ற சில ஸ்லோகங்கள் அந்த பர சமர்ப்பணத்தை அது ஸ்திரீகரணம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்களை நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு ஸ்லோகத்திலே முந்தைய ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்திலே சோகம் விபாக்கா அவசரே முகுந்த கிரந்தாம்சம் பிரத்யகதிஷ்டவாக்ரே என்று அருள் செய்தார். நான் உன் திருவடியின் கீழ் விழுந்து கதறுகின்றேன் என்பதாக கிரந்தாமி சம்பிரதி அகதிஹி தவாக்ரே உன் எதிரிலே கிரந்தாமி நான் கதறுகின்றேன் என்று சொன்னார். உன்னை அதற்கு பெருமாள் கேட்கிறார், இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு என்ன உனக்கு வந்துடுத்து, இன்னைக்கு என்னத்துக்கு என் கீழே கதறணும், என் காலில் விழுந்து கதறணும்னு கேட்கிறேராம். அதை கேட்ட உடனே அதுக்கு இவர் சொல்ற, இது சம்சாரத்தில் நான் இருக்கேன்றது வாஸ்தவம்தான், இன்னைக்கு நேற்று இல்லை, எனக்கு எத்தனை ஜென்மம் ஆச்சுன்றது எனக்கு தெரியாது தான். எல்லா ஜென்மங்கள்லேயும் ஒரு புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லிட்டு பிறப்பும் விறப்புமாக ஜனனை கர்ப்பை ஜடரீ சயன் ஜடரே சயனம்னு சொல்கிற அங்க ஒரு அம்மாவனுடைய வயத்துல இருந்துட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு வெளில வந்துட்டு போறதுமா நான் இருந்துட்டு இருக்கிறது வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறதான். ஆனா கூட இப்ப எனக்கு எத்தனையோ நாள் கழிச்சு ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்தினால எனக்கு ஒரு கொழுக்கொம்பு மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த சமுதிரத்துக்கு உள்ளுக்குள்ள முழுகின்றிருக்கவனுக்கு உன்னுடைய திருவடியை பற்றினாக்க இந்த சமுதிரத்திலேருந்து வெளியில வந்துடலாம், சம்சார சாகரத்திலேருந்து வெளியில வந்துடலான்றதுக்கு ஒரு கொழுக்கொம்பு கிடைச்சிருக்கு. அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆகையால தான் இது கிடைக்காதே இருந்துருத்தோன்னா அப்படியே எழுதும் கிடப்போம், அதை பற்றி பரவாயில்லன்னு தோணுச்சு. இப்போ ஆகையால தான் அது கிடைச்சிருக்கிறதுனால அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் உன் திருவடியில் கதறேன்னு சொன்னார். அத்தோட மாத்திரம் சொல்ல அது மாத்திரம் சொல்லி நிறுத்திருந்தேன்னாக்கா சரி பரவாயில்ல, இப்போ உமக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு பெருமாள் சொல்லியிருப்பேர் போல இருக்கு. அத்தோட மாத்திரம் நிறுத்தாமல் வேற ஒரு வார்த்தை ஒரு சொன்னாருங்க, துவயாபிலப்தம் பகவன் நிதானி மனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக என்பதாக சொன்னார். இந்த அனுகிரகம் பண்ற எனக்கு மாத்திரம் இப்போ ஒரு சரியான சமயம் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சுக்காதையும், உமக்கும் ஒரு பெரிய விசேஷம் ஏற்பட்டிருக்கு என்பதாக சொன்னார். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நீரும் நான் பறக்கச்சேல்லாம் நான் எத்தனை ஜென்மம் எடுக்கிறோமோ அத்தனை வாட்டியும் நீரும் கூட கூட அவதாரம் பண்ணிட்டு இந்த ஜென்மாலேயாவது நான் திருந்துவனா பார்க்கலாமா, இந்த ஜென்மாவிலேயாவது உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லுவேன்னா பார்க்கலாம், இந்த ஜென்மாவிலேயாவது இவனை எப்படியான கடையேற்றலாமா என்பதாக பார்த்துட்டு நீரும் ஒவ்வொரு ஜென்மால நாம் பறக்கிற ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நீரும் கூட 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 அவதரிச்சிருக்கேன்றது நீர் சொன்ன வார்த்தை. அப்படிப்பட்ட நேர் உமக்கு உம்முடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நீ பெரிய கிருபாவானாக இருந்தாக்க தயாவாளுவாக இருந்தா மாத்திரம் போறாது, அந்த தயைக்கு பாத்திரமா ஒரு ஆள் வேணுமே, அந்த தயையை யாரிடத்துல காண்பிக்கிறதுன்னு சொன்னாக்க
அதுக்கு காண்பி சீவைகுண்டத்துல இருந்தா நித்தியசூரிகளுக்கு என்ன நீர் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்லாத இருந்துட்டு இருக்கா. அங்க இருந்துட்டு இருக்க அவளுக்கு என்ன நீர் சொல்ல வேண்டியது? ஒண்ணும் இல்லாத இருந்துட்டு இருக்கு, செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருக்கச்சு உமக்கு நீர் கருணை கடல்னு பேர் சொல்லிக்கிறதுக்கு ஏற்ற பிரகாரத்துக்கு ஏற்ற மாதிரியாக அந்த கருணையை பொழிவதற்கு ஒரு நிலமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உமக்கு அது ஒரு பெரிய லாபம். அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாக என்பதாக. அதனால ஏதாவது நீர் என்ன ரட்சணம் பண்ணணும்னு அவர் கேட்கிறார். கேட்ட உடனே பெருமாளுக்கு தோன்றது, யாரையான ஒருத்தர் போய் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து ஒரு ஃபேவருக்காக போனமானாக்க, அவளிடத்துல ஒரு ஏதோ ஒரு காரியத்தை ஆகணுன்றதுக்காக போனமானாக்க, அவள்கிட்ட சொல்றது எனக்கு நீ கொடுக்கணும்னு கேட்கறதுல அதுல ஒன்றும் தப்பில்லை, எனக்கு இப்படி கொடுத்தோம்னா ரொம்ப பாக்கியமா இருந்துருக்கும் அப்படின்னா, அத்தோட நிக்காத எனக்கு கொடுத்தாதான் உனக்கு நல்லது, இல்லாட்டா உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களா. அப்ப அவளுக்கு கோபம் வந்து இதுவா நம்மளுடைய வார்த்தை, எனக்கு நல்லது கேட்டது எதுன்றது எனக்கு தெரியும், உனக்கு கொடுத்து எனக்கு ஒன்றும் ஆவான்டா அப்படின்னு அவ சொல்லிவிடலாம இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் எதனா சொல்லிடுவாரோ என்னமோ ஒன்று ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அதை காட்டில் இன்னொரு விசேஷமாக சொல்கிறார் இந்த இடத்துல, நம்மளுடைய இப்போ பெருமாள் பார்த்த நீ என்னிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கார், இப்படி சரணாகதி பண்ணியிருக்கச்சு இவாளுடைய உம்முடைய ஸ்வரூபம் என்னன்றத தெரிஞ்சிக்காத சரணாகதி பண்ண முடியாது. அர்த்த பஞ்சகம்னு சொல்லி சொல்கிறது, இந்த அர்த்த பஞ்சகம்ன்றது என்னன்னாக்கா பிராப்திஸ்த பிரம்மணோ ரூபம் பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனகா என்பதாக, நாம் அடைய தகுந்ததாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஸ்வரூபம், நாம் எம்பெருமானை அடைய போகிறோம் நம்மளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, இது பிராப்திஸ்த பிரத்யேகாத்மனகா. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன என்று கேட்டோம்னாக்க பிராப்தி உபாயம், இது எம்பெருமானை அடைவதற்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு மேல வேண்டியது என்னன்னா தத்ஃபலம், இந்த எம்பெருமான அடைந்தாக்க என்ன பலன் கிடைக்குமோ அதை நாம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு தடங்களாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது. இது ஐந்து விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும்னு முதல்லயே சொல்லியிருக்க. அப்படி இருந்துட்டு இருக்கச்சு அதுல முக்கியமாக சொல்லிட்டு இருக்கிறது பிராப்திஷ்ட பிரத்யேகாத்மனா, தன்னுடைய நிலைமையை தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். தன்னுடைய நிலையை தான் புரிந்து கொள்ள வேண்டும்னா உம்முடைய ஸ்வரூபத்தை நேர் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். உம்முடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்றத தெரியவானாமா? என்ன நீர் சேஷபோது, நீர் எம்பெருமானுக்கு அடிமையாகவே இருந்திருக்கிறது, இதுதான் உம்முடைய இயல்பு. தாசபூதா சுத சர்வே ஹியாத்மனகா பரமாத்மனகா என்று சிவபெருமானின் வார்த்தை. தாசபூதா சுத சர்வே ஹியாத்மனகா பரமாத்மனகா, பரமாத்மாவாக எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு எல்லோருமே இயல்பாகவே தாசபூத்தர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னார். சர்வே ஸ்வதகா, ஸ்வதகான்றது வார்த்தை. நம்ம கூட தான் சில பேருக்கு தாசனாக இருந்துருக்கோம், அடிமையாக இருந்துருக்கோம், ஆனால் ஒரு காரணத்தை முன்னிட்டு, ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் இயல்பாகவே எம்பெருமானுக்கு தாசனாக இருந்துருக்கிறதுன்றது நமக்கு எம்பெருமான் ஒருவனுக்கே தாசனாக இருந்துருக்கார். தாசபூதா சுத சர்வே ஹியாத்மனகா பரமாத்மனகா. அப்படி இருந்துருக்கச்சே நாம்பளும் அதே மாதிரி அந்த எம்பெருமானுக்கு தாசபூத்தலாக இருந்துருக்கிறதுன்றதுனால இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம், இந்த பிரத்யேகாத்மாவனுடைய ஸ்வரூபம். இந்த பிரத்யேகாத்மா ஜீவனுடைய ஸ்வரூபம், அதன் நீரும் தெரிஞ்சின்றிருக்கோ தெரிஞ்சின்றிருக்கச்சு தாசனாக இருக்க வாழ்க்கைய இயல்பு என்ன என்பது பார்க்கணும். என்ன அவனுக்குன்னு ஒரு சுவாதந்திரம் எதுவுமே கிடையாது தாசனாக இருந்துருக்கிறதுக்கு இருக்கிறவனுக்கு. இவன் பரதந்திரனாக இருந்துருக்கவனுக்கு, அதுவும் சேஷம்பூதமாக இருந்துருக்கவனுக்கு இந்த இவன் சுவாமி எப்படி தன்னை உபயோகப்படுத்திக்கிறாரோ அப்படியெல்லாம் தான் நடந்து கொள்ள வேண்டியதுதான் அவனுடைய இயல்பு. அது மொத்தத்தையும் தாங்கிக்க வேண்டியது தான் அவனுடைய இயல்பு. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நான் எப்போ என்ன கொடுக்கறனோ அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது உம்முடைய சுபாவம்,
உம்முடைய இயற்கை. ஏன்னா நீர் தாசபோதனாக போயிட்ட அப்படின்னால தாசனுடைய இயல்பு இப்படி இருக்கிறதுனால நான் எப்படி எப்பொழுது எதை கொடுக்குறேனோ அதை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அப்படி இருக்குச்சு, எனக்கு இதை கொடு எனக்கு இது கொடுன்னு நீ எப்படி கேட்கலாம்? உமக்கு அந்த சுவாதந்திரமே இல்லையே. அப்போ இருக்குச்சு அனுத்தமும் பாத்திரம் இதன் தயாயாகன்னு என்னை பார்த்து நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணுறனா உமக்கு ரொம்ப நல்லதாக போயிடும்னுலாம் நீர் சொல்லலாமா என்று பெருமாள் கேட்குற மாதிரி இருந்துருக்கான். அதுக்கு பதில் சொல்கிறார் இங்கே. இதுக்கு சுவாமி நம்மாழ்வார்லாம் எப்படி இருந்திருக்கார், நீ மாத்திரம் இப்படி என்ன கேட்கலாமா என்று கேட்குறார். சுவாமி நம்மாழ்வார் எப்படி இருந்துருக்காருன்னு பார்க்கணும். நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் இடத்துல அப்படியே பரமபக்தியோடு எழுந்தருள் இருந்தவர் நம்மாழ்வார். அவர் நம்மாழ்வார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ண உடனே நம்மாழ்வாருக்கு பெரிய சந்தோஷம், பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது இவருடைய ஸ்தோத்திரத்தினால. சரி, இந்த ஸ்தோத்திரத்தினால என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறவர், எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். உமக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு எனக்கு ஆசையாக இருந்துட்டுருக்கு, உமக்கு மோட்சம் நான் கொடுத்து விட்டோமா வரையறா அப்படின்னு கேட்குறார். இப்போ மோட்சம் கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு அவர் கேட்குறார். மோட்சம் கொடுத்தா எனக்கு என்ன வரும்னு கேட்குறாரு. அதுக்கு நான் சொல்கிறேன், அவர் அங்கே பசி பணி மூப்பு இதெல்லாம் இருக்கும், அது வந்ததுன்னா போருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு சொல்கிற எம்பெருமானுடைய என்ன, அதுக்கு முன்ன சொல்கிற எம்பெருமானுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்து எல்லாரும் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கணுன்றதுக்கு தான். சீர்மைகள் வீடு சொர்க்கம் நரகீரா ஈர்மைகள் தேவர் நடுவா மற்ற பொருட்கும் பேர் முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ற கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே என்று சொல்றார். கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன். நிலமேக சியாமலனாக முகில் போல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான், இந்த முகில் போல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் முகில்னா மேகம், அந்த மேகம் வருஷிக்கிறது. வருஷிக்கச்சே எதனா பாகுபாடு பண்ணி வருஷிக்கிறதா என்று கேட்டாக்க எந்த பாகுபாடும் இல்லை. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று தமிழ் வார்த்தை. ஆகையில் ஒத்தன் நல்லவா இருந்துட்டான்னா கூட போருமா, அவளுக்கு ஒருத்தரும் மழை பெய்யறது, அந்த மழை எல்லாருக்குமாக தான் பெய்யறதே தவிர அவர் ஒத்தருக்காக இல்லை. அதில் அனுபவிக்கிறவா எல்லாருமாக இருந்துட்டுருக்கான். அப்படி அந்த எம்பெருமான் எல்லா கார்முகில் போல் வண்ணனாக எழுந்துள்ள இருந்துருக்கிற எம்பெருமானை நான் கண்டுகொண்டேன் என்று சொன்ன உடனே நான் உமக்கு அனுகிரகம் பண்ணுறேன், அங்கே சீவி குன்றத்துக்கு வந்துடும், அங்கே பசிப்பிணி மூக்கெல்லாம் இல்லாமல் இனிமே சம்சார தாப்புன்றது உமக்கு இல்லாதபடி இருக்கலாம் வந்துடும் சொல்லி அவர் கேட்குறார். அவர் கேட்ட உடனே அம்மாழ்வார் சொல்கிறார், எனக்காக நீர் கொடுக்கறதா இருந்தால் அது வேண்டாம், அது என்னுடைய ஸ்வரூபத்துக்கு அது உகந்தது அல்ல என்று சொல்கிறார். எம் மகா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமகா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே. எம்மகா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன, நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை. அங்கே சீவை குண்டத்துக்கு வந்து நான் கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னாக்க நான் அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறது உமக்கு உகப்பாக இருக்குமேயானால் அந்த கைங்கரியத்தை எனக்கு கூடும். எனக்கு பசிப்பிணி மூப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீர் கொடுக்கறதா இருந்தாக்க எனக்கு அது தேவையில்லை, இதுதான் சொல்ல வேற ஒன்றும் இல்லை என்று சொல்கிற. அப்போ உமக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு வேண்டியது எல்லாம் உம்முடைய திருவடி என்னுடைய தலைமையில் இருக்கணும். செம்மா அது செம்மா பாதபற்பு தலை சேர்த்து உள்ளை இதை நீ அனுகிரகம் பண்ணணும், அம்மா அடியேன் வேண்டுவது ஈரே என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். அவருடைய ஏன் அதை இந்த மாதிரி அருளி செய்தார்னாக்க ஒரு தாசனுடைய சுபாவ ஸ்வரூபம், அவனுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, அந்த ஸ்வரூப பிரகாரத்துக்கு தனக்குன்னு நான் எதுவும் நான் கேட்கல,
நீ என்ன சொல்றியோ அதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. கூரத்தாழ்வார் வரதராஜ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்ற, அதுலயும் ஒரு விசேஷம் பார்க்கணும். நான் உம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணிட்டதுனால நீர் எனக்கு எப்படி எதை கொடுக்கிறேரோ அதை நீர் பண்ணும். பிரியமிதரதா பிவா எத்யதா விதரதி வரத பிரபோத்வம் ஹிமே தனுபவனமேவ யுக்தம் ஹிமே த்வய நிஹித பரோஸ்மி சோஹம் யதா. ஹே வரத பிரபோ, தேவ பெருமாளை பார்த்து கதர்ற சொல்றார் ஆழ்வான். பிரியம் இதரது அதாபிவா, உலகத்தாருடைய எண்ணத்தில் நீ சர்வ சுதந்திரனாக நீ இருந்துருக்க, உனக்கு தாசனாக நான் இருந்துருக்கேன். தாசனாக இருந்துருக்கிற என்ன நீ எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கலாம், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பலத்தை வேணாலும் நீ கொடுக்கலாம். உலகத்தாருடைய திருஷ்டியில இது பிரியமானது, என்ன எது எது பிரியமானது எது அப்பிரியமானதுன்றதுக்கு அந்த கிளாசிஃபை பண்றதுக்கே ஒரு தனி இது வேணும். நமக்கு பிரியமாக இருந்திருக்கிறது உலகத்தாருடைய திருஷ்டியில அது பிரியமா இருக்குமான்றது தெரியல. நாமளே நம்ம பசங்களை அத்தியனம் பண்றதுக்காக சேர்த்து வைக்கிறோம், அத்தியனம் பண்ணதுக்கு சேர்த்து வச்சு பசங்க நல்லா அத்தியனம் பண்ணி பெருமாள் கைங்கரியம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா நமக்கு இருந்துருக்கு. இன்னொருத்தர் உலகத்துல இருந்துருக்குவா பாக்குறா, அவளுடைய திருஷ்டியில சொல்றா இந்த பையன் நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல புத்திமான், இவனை எங்கேயானா ஐஐடியில வாசிக்க வச்சாக்கா இவன் பெரிய சயின்டிஸ்டா வந்திருப்பான், அதை விட்டுட்டு அத்தியனம் பண்ணி விட்டு பெருமாள் பின்னாடி வெறுமை சுத்தறதுக்கு இவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப எது பிரிய, ஒவ்வொருடைய கண்ணோட்டத்துல ஒவ்வொன்னு பிரியமாக இருந்துருக்கு, ஒவ்வொன்னு அப்பிரியமாக இருந்துருக்கு. எது எடுத்தாலும் அவ்வளவு தூரம் போவான, சாப்பிட்ற வஸ்துவில கூட பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. ஒருத்தருக்கு பெரிய தின்பண்டங்கள்ல பார்த்தோம்னா இனிப்பு பண்டங்கள் பிரியமானதாக இருந்துருக்கு. இதே இன்னொருத்தருக்கு இனிப்புனாலே எனக்கு பிடிக்காது, எனக்கு புளியோரை கொடுக்கறதா இருந்தால் பரவாயில்ல, புளியோரை நான் சாப்பிட்றேன், அது காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இது எப்படி எது வேணா இருந்துட்டு போட்டோம், இவ்வுலகத்தாருடைய திருஷ்டியில ஒரு அனுபவம்ன்றது பிரியமாக இருந்தாலும் சரி அது அப்பிரியமாக இருந்தாலும் சரி, இது எப்படி இருந்தாலும் நீ எதை எப்படி எனக்கு கொடுக்குறியோ அதை அப்படியே நான் அனுபவிக்கிறது தான் எனக்கு இஷ்டம். இப்ப உலகத்தார் எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் என்ன என்று கேட்டேன், பெரிய பணக்காரனா ஒரு சிரமப்படவும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு ஹெல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிறது தான் பிரியமானதாக இருந்துருக்கு. அதை நீ அப்படியே கொடுத்தாலும் சரி, உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஏழையா இருந்துருக்கிறது, நோய் நொடியோட அவஸ்தப்பட்டுருக்கிறது, படிப்பாளியாக இல்லாத இருந்துருக்கிறது, ஒரு வார்த்தை சொல்ல தெரியாத இருந்துருக்கிறதெல்லாம் இதெல்லாம் விரும்பத்தகாததான ஒரு விஷயம். அப்படி நான் இருக்கட்டும் நீ நினைச்சாலும் அதையும் நான் அப்படியே நான் ஏத்துக்கிறேன். ஏன் அப்படி சொல்றப்பா அப்படின்னா, சோகம் தத் அனுபவனமே வகிமே யுக்தம் யதா சோகம் த்வயி நிஹித பரோஸ்மி. நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், எனக்கு எது நல்லது பண்ணணும்ன்றது உனக்கு தெரியும், ஆகையால நீ என்ன பண்றியோ எப்படி கொடுக்குறியோ அதை நான் அப்படி ஏத்துக்கிறேன் நான்னு ஆழ்வான் அருளி செய்கின்றார். ஒரு டாக்டர்ண்ட போறோம், வைத்தியத்துக்காக போறோம், அவர் பார்க்குற பார்த்த உடனே குழந்தைக்கு டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு டாக்டர் பார்த்த உடனே சொல்லிடுறார். இன்னொரு டாக்டர் விசாரப்பட வேண்டாம், இந்த குழந்தைக்கு நல்லா இருந்துருக்கு, இது சொல்லப்போமா தித்திப்பு மருந்து கொடுத்தே தாவளை ஆக்கிவிடலாம், அது சரிப்படுத்திவிடலாம், ஆகையால தித்திப்பாக மருந்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தைக்கு ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்றார், இன்னொருத்தர் வந்து மருந்து தித்திப்பாக மருந்து கொடுத்து அதை சரிப்படுத்திடுறேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எது எப்படி இருந்துருக்குன்னா, நாம எந்த டாக்டரை விசுவசிக்கிறோமோ அந்த டாக்டரை பொறுத்து இருக்கு. இந்த டாக்டர் நமக்கு நல்லது பண்ணுவார், நமக்கு தெரியாத விஷயத்துல இவர் தான் நமக்கு நல்லது பண்ணுவார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துருத்தோம்னாக்க, அவர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாலும் மருந்து கொடுத்தாலும் அவர் எது சொல்றாரோ அதுதான் நல்லது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது தான் நமக்கு உத்தமம். அந்த மாதிரி மகாவிஸ்வாசத்தோட எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சிட்டோம். அப்படி எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த எம்பெருமான் நமக்கு என்னது எதை எப்படி கொடுத்துருக்காரோ அதை அனுபவிக்கிறது தான் யுக்தம். ஆகையால எனக்கு அத்தை கொடு இத்தை கொடுன்னு கேட்கறதுன்றதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம், இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுக்குதான் அவர் சொன்னார், இது ஒரு தாசனுடைய ஸ்வரூபம். நீர் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன், பண்ண பிற்பாடு
எனக்கு மோட்சம் கொடு, நான் கிரந்தாமி சம்பிரத்யகதி ஸ்தவாக்கிரேன்னு சொல்றதோ அனுத்தமம் பாத்திரம் இதம் தயா ஒன்று எனக்கே ஒரு புத்தி சொல்ற மாதிரி காரியம் பண்றதுன்றது, இது உம்முடைய ஸ்வரூபத்துக்கு இது தகுந்ததாக இருக்குமான்றத கொஞ்சம் நேர் யோசனை பண்ணும் என்று பெருமாளிடத்துல சொல்ற மாதிரி இருந்துருக்கு. அதுக்கு ஆளவந்தார் பெருமாளிடத்துல சொல் ஆளவந்தார் இடத்துல பெருமாள் சொல்ற, அதுக்கு மேல பெருமாள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி சொல்ற, நீங்கள்லாம் எனக்கு தாசனாக போயிட்டபடினால நீர் கேட்டா கூட நான் கொடுக்கறது தான் நான் கொடுக்கறது தான் கொடுக்க முடியும். ஏன்னா நான் சர்வ சுதந்திரனாக நான் இருந்துட்டு இருக்கேன். என்னுடைய இஷ்ட விநியோகத்துக்கு, அதாவது தாசனனுடைய எண்ணம் என்னன்னாக்க, யார் இவாளுக்கு சுவாமியோ சுவாமி இவனை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படியெல்லாம் உபயோகப்படுத்த தகுந்தவனாக ஆரவன் தான் தாசன்றவன். அப்ப நீர் தாசனாக இருக்கிறதுனால என்னுடைய இஷ்டத்துக்கு உம்மை நான் உபயோகப்படுத்திக்கிறதுன்றது தான் உம்முடைய இயல்பு. அது பிரகாரத்துக்கு என் இஷ்ட பிரகாரம் தான் நான் பண்ணுவேன். நீர் கேட்கணுன்றதுக்காக நான் கொடுத்துடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் எப்போ கொடுக்குறேனோ அது வரைக்கும் நீர் பாய்மூண்டு அது மொத்தத்தையும் தாங்கிக்க வேண்டியது தான், அது வரைக்கும் பொருத்தி பொறுத்து கொள்ள வேண்டியது தான். இதுதான் உம்முடைய நிலை. நீர் கேட்டா மாத்திரம் கொடுத்துட முடியுமா? நான் நினைக்க எமய வைஷவர்ணத்தே தேனல் அபியாகா என்று சொல்ற. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நாம பக்தியோகம் பண்றோம், சரணாகதி பண்றோம், இதனால பெருமாள் நாம பண்ற காரியத்தினால நமக்கு பலன் வருதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நாம் பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேரோ அவரால் தான் எம்பெருமானை அடைய முடியும். நம்மளால எல்லாம் சாதாரணமாக நாம பண்ண செயல்னாலேயே எம்பெருமானை அடைஞ்சிடறோம்னு நினைக்கிறேன். அப்போ சரணாகதியே பண்ண வேணாமா, பக்தியோக்கமே பண்ண வேணாமான்னு அடுத்த கேள்வி வருது. அதுக்கும் பதில் சொல்றார் அந்த இடத்துல. அந்த பெருமாள் இவனுக்கு அனுகிரகம், பெருமாள் யாரை நினைக்கிறாரோ யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவளால தான் மோட்சம் பெற முடியும்னு சொன்ன, யாரெல்லாம் பெருமாள் நினைப்பேன்றது பார்க்கணும். அந்த நினைக்கிறதுக்கு பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருந்துருக்கிறது தான் இந்த பக்தியோ பிரபத்தியோ தவிர இதுவே டைரக்டா நேரடியான காரணம் அல்ல மோட்சத்திற்கு. இது ஒரு ப்ராக்சிமேட் காசுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி இந்த எம்பெருமானை அடையறதுக்கு நேரடியான காரணமாக இருந்துருக்கிறவர் சித்தோபாயமாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான். நாம பண்ற செயல்லாம் இவனுக்கு அனுகிரகம், எம்பெருமான வசீகரணம் பண்ணுவதற்காக. தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதி என்று எம்பெருமானார் அருளி செய்கின்றார் ஸ்ரீபாஷ்யத்திலே. எம்பெருமானை வசீகரணம் செய்வதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆகையால நாம பண்ணின சரணாகத்தினால உடனே நமக்கு பலன் வந்துடுறதுன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால எம்பெருமான் பிரீத்தனாக ஆகி அந்த எம்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்றன்றதுதான் சாஸ்திரம் சொல்ற விஷயம். அப்படி இருந்துருக்கச்சு சரணாகதி பண்ணிட்டேன், உடனே எனக்கு நீ வந்து மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் கொடுக்கறத கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்கிரே எதிர கதறி கதறி அழறானு நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்றதோட மாத்திரம் இல்லாமல் அனுத்தமும் பாத்திரம் இதந்தயாகன்னு சொல்லி என்னை போட்டு மிரட்டுற, உமக்கு மாத்திரம் பெருசா கிடைச்சிடுவாளா, எத்தனை நாளா நீரும் அல்லாடின்னு இருக்கே, உம்முடைய கிருபைக்கு நான் இன்னைக்கு பாத்திரமா கிடைச்சிட்டேன்னு சொல்லி இதையும் சேர்த்து சொல்றே, இது நீர் பண்றது எந்த விதத்துல நியாயம் என்று பெருமாள் கேட்கிறேராம். அதுக்கு பதில் சொல்ற, அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நதனதே நுரூபஹ. இது வேற விதமாகவும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லலாம், அதாவது அவதாரிக்க சொல்லலாம். என்ன, எம்பெருமானிடத்தை சரணாகதி பண்ணியாச்சு, எம்பெருமான் நமக்கு பிரியமானதோ அல்லது இதரத்தையோ நமக்கு கொடுக்க போறார், எது கொடுக்குறாரோ அதை கொடுக்கறத அனுகிரகிக்கணும், அதை வந்து நாம் ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கணும். இதுதான் நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய ஸ்வரூபம். இதுதான் நம்ம வாணானாலும் நிற்காது, அது எப்படி வருமோ வருது வந்துதான் தீரும் அப்படின்றது விஷயம்.
ஆனா ஒவ்வொரு விஷயம் பெருமாள் என்ன பண்றேன்றத பார்க்கணும். யார் யாருக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேரோ அவ எல்லாருக்கும் சிரமத்தை தான் கொடுக்குறேன். அந்த சிரமம், அதாவது அந்த சிரமம்ன்ற வார்த்தையை நான் யாருடைய திருஷ்டியில சொல்றேன்னா உலகத்தாருடைய திருஷ்டியில நான் சொல்றேன். நான் உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல அவளுக்கு சிரமத்தை கொடுக்குறேன். அரிர் துக்கானி பக்தேபியோ ஹிதபுத்தியா கரோதிஹி சஸ்திர க்ஷார அக்னி கர்மாணி ஸ்வபுத்திராய யதா பிதா என்பதாக சொல்லுகின்றார். பெருமாள் ஹரிஹி துக்கானி பக்தேபியோ ஹிதபுத்தியா கரோதிஹி, எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு பக்தர்களின் பொருட்டு அவர்களின் நன்மையை பொருட்டே அவர்களுக்கு உலகத்தாருடைய கண்ணோட்டத்திலே துக்கத்தை கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்றார். சஸ்திர க்ஷார அக்னி கர்மாணி ஸ்வபுத்திராய யதா பிதா என்பதாக சொல்லுகின்றார். ஒரு அப்பா அந்த பிள்ளை குழந்தைக்காக ஒவ்வொரு சில சமயத்துல சில சில காரியத்தை பண்ற. என்ன பண்ற கேட்டேன், எல்லா அப்பாக்கும் அவளுடைய குழந்தை இடத்துல பிரீத்தி தான் இருந்துட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலுமே செல்லம் கொஞ்சம் இருக்க முடியறது. அப்படி செல்லம் கொஞ்சம் இருந்தமானாக்க அந்த குழந்தை சரியான படி நல்ல நிலையில வருவாளான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னாலும் எப்பவும் இந்த குழந்தை இனிப்பான மருந்து தான் சாப்பிட்றதுன்னு இனிப்பான மருந்தையே வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்காக சஸ்திர சிகிச்சையும் பண்ண வேண்டி இருந்துட்டு இருக்கு. அறுவை சிகிச்சை ஆபரேஷனும் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு என்ன உடம்போ அந்த உடம்பை சரிப்படுத்தணும் குணப்படுத்துறதுன்றது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே இனிப்பான வஸ்துவை இனிப்பானதே கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு காரம், அது கசப்பானதும் சிலது கொடுத்துட்டு இருக்கும், அதுல உப்புன்றது கொடுக்கறதுன்றதும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அக்னி சிகிச்சை, அக்னி காலில் முள்ளு குத்திட்டுனாக்கா இந்த முள்ளை எடுக்கணும், எடுத்த பிற்பாடு மறுபடியும் குழந்தைக்கு வலி இல்லாத இருக்கணும். சுடல் அடிக்கிறதுன்னு ஒரு காரியம் பண்ணுவான் அந்த காலத்துல. இது அதாவது சுடுகையா இதை எடுத்து அது அந்த சுடல் அடிக்கிறதுன்றதுக்கு ஒரு வழக்கு எரியும். எரியிற வழக்குல திரிய எரிஞ்சுட்டே இருக்குச்சே அந்த எண்ணெயிலேயே அணைச்சிட்டு அந்த சூடோட எந்த இடத்துல முள்ளு குத்திட்டோ அந்த இடத்துல அந்த சூடோட அந்த எண்ணெய் உள்ள போற மாதிரி பண்ணுவான். அது சுரியல்னு வலிக்கும் அது, அந்த சுடல் அடிச்சாக்கா. அது வலிச்சாலும் உடனே அதுல இருக்கிற அந்த காலில் இருக்கிற அந்த முள்ளு குத்தினத்துனால வந்த தோஷம்லாம் போயிடும். இனிமே சாதாரணமா நடந்து போற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த அப்பா குழந்தைக்கு முள்ளு குத்திட்டுனாக்கா வெறும முள்ளு அதோட மாத்திரம் இல்லாமல் அதுக்கு சுடல் அடிச்சு அதை தாவலைப்படுத்துற மாதிரி சரிப்படுத்துற மாதிரி இது எல்லாம் அப்பா பண்ற காரியம். ஆனா அப்பா குழந்தைக்கு ஆபரேஷன் பண்றான், சூடு வைக்கிறான், இது பண்றான், இதெல்லாம் பண்ணான்னாக்கா குழந்தை என்னிடத்துல பிரீத்தி இல்லைன்னு அர்த்தமாண்ணா. ரொம்ப ரொம்ப பிரீத்தி இருக்கிறதுனாலதான் இந்த காரியத்தெல்லாம் பண்ணி எப்படியானா எவ்வளவு சீக்கிரமா நம்ம குழந்தைக்கு உடல்நிலை சரியாகுமோ நல்லது நடக்குமோ அதை பார்க்கணுன்றதுக்காக பண்ற காரியம். அதே மாதிரிதான் பெருமாளும் ஹரிஹி துக்கானி பக்தேபியோ ஹிதபுத்தியா கரோதி, அவர்களுடைய பக்தர்களின் பொருட்டு பக்தர்களின் நன்மையின் பொருட்டு அவர்களுக்கு இந்த துக்கங்களை எம்பெருமான் கொடுக்கிறார். அந்த மாதிரி உமக்கும் இந்த சம்சாரத்தை கொடுத்துருக்கேன், நீர் அனுபவிச்சுட்டு போமே, இதை போய் என்னத்துக்கு நீர் என்ன எங்கேருந்து இதில் கரையேற்றி விடுன்னு நம்ம கேட்கலாமா, உமக்கு நல்லத்தை தான் அவர் பண்ணியிருக்கே என்று ஒரு வார்த்தை. இன்னொன்னு, பரீட்சாந்த ஜெகநாதா கரோதி அதிருட சேதசாம் என்பதாக. எம்பெருமானிடத்துல மகாவிஸ்வாசம் இருக்குன்றது எப்படி தெரியறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காக சில பரீட்சை பண்றேன். நிஜமாவே அவர் ஒத்தரையே நம்புறியா? நீ ஒவ்வொருத்தருடையும் போய் கேட்டு இருக்கியா? தெரியாது. அதுக்காக சொல்ற, ஒரு கஷ்டத்தை கொடுத்தமானா அந்த கஷ்டம் வர சமயத்திலயும் அந்த வெம்பெருமானையே நினைச்சமானாக்க அவரிடத்துல இருக்கிற மகாவிஸ்வாசம்ன்றது வெளிப்படும். அத சொல்ற, யஸ்யானுகிரகம் இச்சாமி தச வித்தம் ஹராம்யஹம் பாந்தவீச்ச வியோகேன சதா பவதி துக்கிதா தேன துக்கேன சந்தப்தா யதி மாம் ந பரித்யஜேத் தம் பிரசாதம் கரிஷ்யாமி யஹா சுரைரபி துர்லபஹா. இது பாகவதத்துல சொல்ற வார்த்தை. இது பெரியவாளுக்கெல்லாம் நாம நினைக்கிறோம், பெரியவாளுக்கெல்லாம் சில கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்த உடனே அவளுக்கு போய் அந்த கஷ்டம் வரலாமான்னு நாம நினைக்கிறோம். சில சமயங்கள்ல சில கஷ்டம் நான் நிச்சயம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கேன், நிச்சயம் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுட்டுருக்கேன், நிச்சயம் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கேன், நிச்சயம் நான் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிருந்தான் இருந்துட்டு இருக்கேன். நான் அப்படி இருக்கச்சே எனக்கு எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படுறது.
அந்த சிரமங்கள்லாம் பார்த்த உடனே பெருமாளுக்கு கண் இருக்கான்னு தெரியலன்னு கூடவே பக்கத்துல இருக்குவா, நான் வெய்யாட்டா கூட பக்கத்துல இருக்கவாள்லாம் வெய்வா. இவர் இவ்வளவு பக்திமானா இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிரமம் வர்றதுன்ன, எஸ்யானுகிரகம் முதல் சிரமம் பெருமாள் கணக்கு நமக்கு அனுகிரகம் பண்றதா இருந்தாக்க முதல் காரியம் அவர் பண்றது என்ன தெரியுமா, எஸ்யானுகிரகம் இச்சாமி தசவித்தம் ஹராமியகம்ன்ற, நான் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த நினைக்கிறவனுக்கு அவனிடத்துல இருக்கிற பணம் பேங்க் பேலன்ஸ் மொத்தத்தையும் டெபிட் பேலன்ஸா ஆக்கி விட்டுறான். இத்தனை நாள் வரைக்கும் கிரெடிட் பேலன்ஸா இருந்தது மொத்தம் அவன் பணம் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்காரனா ஆக்கி விட்டுறான். ஃபர்ஸ்ட் வித்தம் ஹராமியகம்னு இத்தோட போனா போருமா அப்படின்னு சொன்ன. பணம் இல்லாட்டா கூட எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம நடுவாசல்ல கூட படுத்துட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கவாளா இருந்துட்டு இருக்கா, ஏசி ரூம்ல படுத்துட்டு இருக்கவாளு கூட தூக்கம் வராத அவஸ்தப்பட்டு இருக்கா. ஏன் அவஸ்தப்படுறா, இவாளுக்கு இருக்கிற வேதனை, அவனுக்கு வேதனை இல்லாத அவன் நிம்மதியா இருக்கா, நடுவாசல்ல படுத்துட்டு தூங்குறான் அவன். இதுதான் வித்தியாசம். இந்த வேதனைன்றது இருக்கா அதுக்கு மேல்பட்டது. பெருமாள் என்ன பண்றாரு, பணத்தை மாத்திரம் எடுத்து போறதுன்றது மாத்திரம் இல்ல, பாந்தவீச வியோகேன சதா பவதி துக்கிதா அப்படின்னு, அவளுக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கமா இருந்துட்டு இருக்காள், அவள்லாம் இல்லாத பண்ணி விடுறாராம் பெருமாள். இது பெருமாளுக்கு ஒரு அனுகிரகமா நிகிரகமா அப்படின்றத பார்க்கணும். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிறார், நாம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம முதல்ல ஓணும்னு நினைக்கிறது தீர்க்காயுசு, அடுத்தது ஓணும் ஆரோக்கியமான திருடமான காத்திரம் சரீரம் ஓணும்னு அடுத்தது நாம நினைக்கிறோம், அடுத்தது நினைக்கிறது பணம் நினைக்கிறோம். இது மூணும் நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு நாம பிரார்த்தனை பண்றோம், ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளத்தை பிரார்த்தனை பண்றோம், எனக்கு தீர்க்காயுசு ஓணும், எனக்கு திருடமான சரீரம் ஓணும், நான் நல்ல பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. நீ நினைக்கிற மூணுமே உனக்கு விபரீதத்தை உண்டு பண்றது தான் இது. ஆகையால நான் சொல்றேன், அது எப்படி விபரீதத்தை உண்டு பண்றதுன்னா, எனக்கு 90 வயசு பெருமாள் கொடுக்குறேன், ஆனா என்னை சேர்ந்தவாளுக்கெல்லாம் குறைவான வயசை கொடுத்துட்டாள்னாக்க, அவள்லாம் இல்லாத நான் 90 வயசு அவன் கணக்கு இருந்தான்னாக்க, அப்ப அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். அந்த பந்துக்கள்னாலே வியோகம் ஏற்பட்டுடுறது, அதனால பாந்தவீச்ச வியோகேன அந்த பந்துக்களுடைய வியோகத்தினால வரக்கூடிய சிரமம். நமக்கு திருடமான காத்திரம் சரீரத்தை கொடுத்தாருனாக்க, இந்த சரீரம் நல்லபடியா நல்ல ஒரு புஷ்டியா கணக்கு இருந்ததுன்னாக்க அது பெருமாளை நினைக்காது. அது போற விஷயங்கள்லாம் எதெல்லாம் நினைக்கிறதோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்குமே தவிர பெருமாளையே நினைக்கவே நினைக்காது. அது இந்திரிய உற்பத்தியத்தை உண்டு பண்ணணும். சரி, பணத்துக்கு என்ன சொல்ற, எல்லாரும் பணக்காரனா இருக்கும்னு ஆசைப்படுறவன் அந்த பணத்துக்கு என்ன சொல்றேன்னா, எவ்வளவுக்கு அவ்வளோ பணம் வர்றதோ அவ்வளவுக்கு அவ்வளோ சத்ருக்கள் தான் நமக்கு அதிகமாகுவார். நீ என்னமோ நினைச்சுட்டு இருக்க, இது மூணும் வந்தாக்க நமக்கு பெரிய விசேஷம் நினைச்சுட்டு இருக்க, இது மூணுனால வரக்கூடிய சிரமங்கள் தான் அதிகம் என்பதாக சுவாமி ரகசிய திரைசாரத்துல சாய்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் சொல்ற, எஸ் அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம் பாந்தவைஷ்ட வியோகேன சதா பவதி துக்கிதா, யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னோ அவளுக்கு ஒரு அந்த பந்து வியோகத்தை பந்துக்கள்லாம் இல்லாமல் போறதுன்றத நான் பண்ணி எப்ப பார்த்தாலும் துக்கத்தையே அனுபவிக்கும்படியாக நான் பண்றேன். தேன துக்கேன சந்தத்தா எதி மாம் ந பரித்தியதேதி, அப்படிப்பட்ட நிலையிலையும் அவர்கள் எம்பெருமானை விடாமல் அவனிடத்திலேயே பக்தியோடு இருக்கிறவர்களாக, அவன் ஒருவனே புகழ் என்கிற எண்ணத்தோடு இருப்பவர்களாக இருப்பார்களே ஆனால், தம் பிரசாதம் கரிசியாமி எஸ் சுரேரபி துர்லபா, அவளுக்கு ஒரு அனுகிரகம் நான் பண்ணுவேன். எப்பேற்பட்ட அனுகிரகம் தெரியுமா, தேவதைகள் என்ன நித்தியசூரிகள் என்ன இவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்காததான ஒரு விசேஷமான அனுகிரகத்தை நான் பண்ணுவேன்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன். ஆகையால நமக்கு எப்படி எது நடக்கிறதோ அது நடக்கிறத நாம தாங்கிக்கணும், நாம சகிச்சுக்கணும், நாம அனுபவிக்கணும். எம்பெருமான் நம்ம இந்த மாதிரி சிரமப்படணும்னு இல்லை, இப்படி அனுபவிக்கணும். ஏன்னா அந்த சிரமப்படணும்ன்ற வார்த்தையை சொல்லிட்டோமானாக்கா எம்பெருமான் இடத்துல விசுவாசம் குறைஞ்சு போயிடும்,
நமக்கு சிரமம்னு உலகத்தார் நினைக்கிற மாதிரி நாம அனுபவிக்கணும்னு நாம நினைச்சிட்டோமானாக்க அது இப்படிதான் பெருமாள் சங்கல்பம்னாக்கா அதை அப்படியே நாம ஏத்துக்கணும். இதுதான் உம்முடைய ஸ்வரூபம். இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தோட இருக்க வேண்டிய நீர் போய் கிரந்தாமி சம்பிரத் ஜெகதிஸ்தவாக்கிறேன்னு என் எதிர நான் உன் இடத்துல கதறன்னு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாமா என்று கேட்கிறேராம். அதுக்கு ஆளவந்தார் பதில் சொல்றேர் இந்த ஸ்லோகத்தினால. அபூத பூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சகேமே சகஜம் துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவ நாதனதே நுரூப. வாஸ்தவம் நீ சொல்றது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நான் உம்முடைய தாசபௌதம், அதுவும் இயல்பாகவே தாசம். தாசபௌதா ஸ்வத சர்வே ஹியாத்மனஹா என்று அந்த சிவபெருமான் சொன்ன வார்த்தையை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்றேன். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, அப்படி இருக்கச்சே இன்னும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அனுபவிக்கிறதெல்லாம் நீர் எப்படி எனக்கு கொடுக்குறீரோ அப்படி அனுபவிக்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம். நானும் அப்படியே அனுபவிக்கிறதுக்கு சித்தமாக நான் இருந்துட்டுருக்கேன் நான். சரி, அப்போ அனுபவிச்சுட்டு இருப்போம். என்னத்துக்கு கேட்டுருக்க அடுத்தது ஒரு வார்த்தை. எனக்கு துக்கம் எவ்வளவு வந்தாலும் நான் தாங்கிக்கிறவன். என்னுடைய துக்கத்தை நீர் போக்கணும்னு நான் உமை நான் கேட்கல நான். ஆனா உமக்கு ஒரு இழுக்கு வந்துடுத்துனாக்க அந்த இழுக்கை என்னால தாங்கிக்க முடியாது. உமக்கு இழுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இப்ப நான் உமை கேட்கறனே தவிர, எனக்கு நான் துக்கப்படுறேன், நான் சிரமப்படுறேன், ஆகையால எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினைக்கல, உமக்கு ஒரு இழுக்கு வந்துருமேன்றதுக்காக தான் நான் சொல்றேன் நானு அப்படின்ன. அப்படி என்ன எனக்கு இழுக்கு வந்துட போறது சொல்றேன் நான் கேடோ நேர் அப்படின்னார். இது இத்தனை நாள் இருந்த என்னுடைய நிலைக்கும் இன்னைக்கு நான் இருக்கிற நிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. என்ன இது, அதே சம்சாரத்தில் தானே நேரம் சுத்தின்னு இருக்கு. இத்தனை நாளும் நேர் வந்து ஜென்ம மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்துக்குள்ள துக்கத்தை அனுபவிச்சுட்டு கர்மானுபந்தியான பலன்களை சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இருக்க மாதிரி தான் இப்பவும் நேர் இருந்துட்டு இருக்கு. உமக்கு என்ன புதுசா ஒரு குவாலிபிகேஷன் இப்ப வந்துடுத்து அப்படி கேக்குற. மமா அப்படின்றது சொல்ற அஜ்ஞஹா ஜந்து அனீஷா அயம் ஆத்மனஹா சுகதுக்கையோகோ ஈஸ்வர பிரேரிதோ கச்சேது ஸ்வர்க்கம் வா ஸ்வபிரமேவா என்கிற நிலையில இருந்துட்டு இருக்கு. கர்ப்ப ஜன்ம ஜர மரணம் நரகாதி துக்கம் இருக்கேன். அந்த சுக்கரம் இது அப்படியே ஒரு சக்கரம் மாதிரி சுத்தின்றே வருது. இங்க பறக்கிறோம், பறந்த உடனே எங்கேயும் மறுபடியும் தப்பு காரியம் பண்றோம். தப்பு காரியங்கள்லாம் பண்ண உடனே இந்த சரீரத்தை விட்டுட்டு நரகத்துல போய் நரக அனுபவம் பண்றோம். அந்த பாபத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்ச உடனே மறுபடியும் எங்கேயோ துளி உண்டு புண்ணியமும் இருந்துட்டு இருக்கு. அந்த புண்ணியத்துக்கு உண்டான பலத்தை அனுபவிக்கிறதுக்காக மறுபடியும் இந்த ஜனம் பிறப்பு ஏற்படுறது. இந்த பிறப்பு ஏற்படுறது பிற்பாடு இப்போ மறுபடியும் அதை இப்போ நல்ல காரியம் பண்றோமோ அதுவும் இல்லாமல் இப்பவும் இப்படியே சுத்தி சுத்தின்னு இருக்கோம். சில சமயத்துல புண்ணியம் பண்ணுவானா சொர்க்கத்துக்கு போறோம், சில சமயத்துல பாப்பம் பண்ணுவானா நரக்கத்துக்கு போறோம், எப்படியோ போயிட்டு இருக்கோம். எனக்கு அஜ்ஞகா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்துட்டு இருக்கேன். இந்த சுகதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதே தெரியாதவன் நான். நான் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, எங்கேயோ போக வேண்டியது, எங்கேயோ வர வேண்டியது, இப்படி தான் இருந்துட்டு இருக்கு. ஈஸ்வர பிரேரிதோ கச்சேது சொர்க்கம் வா ஸ்வபிரமேவான்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண காரியத்துக்கு சொர்க்கம் போகணுமா சொர்க்கம் நரகம் போகணுமா படுகுழியில் விழணுமான்றது தெரியாது. எம்பெருமான் உன்னுடைய கர்மாக்கு உனக்கு சொர்க்கம் வருதுன்னு சொன்னால் நான் சொர்க்கத்தில் உட்காந்துருக்க போகிறேன், துக்கம் வரப்போகிறதுன்னு சொன்னாக்கா அந்த துக்கத்தை அனுபவிக்க போகிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையை உடைய மம எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டேன். மம பாவி கிம்பும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. மம பாவி அபூதபூர்வம், இத்தனை நாள் வரைக்கும் நான் அனுபவிக்காத துக்கம் இல்லை. என்னென்ன துக்கத்தை அனுபவிக்கணுமோ
மொத்தத்தையும் அபூதபூர்வம் மமபாவிக்கும்பான்னு சொல்லச்சு. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள், எப்படிப்பட்ட துக்கங்கள் உண்டோ அத்தனை துக்கங்களையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னதுன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. இது துக்கத்துக்கு கிளாசிஃபை பண்றோம்னா இப்போ என்னென்ன விதமான துக்கம்னு கிளாசிஃபை பண்ணமானா, இப்ப என்னென்ன துக்கம்னு ஒரு பார்க்கலாம். ஆயுசு குறைவா இருந்துட்டு இருக்கிறது ஒரு துக்கம்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த துக்கங்களையும் அனுபவிச்சிருக்கேன்னு நான். சரி, அதோட இல்லாத ஏழையா இருந்துட்டு இருக்கிறது ஒரு துக்கம்னு சொன்னாக்க அது ஒண்ணு. படிப்பறிவு இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறது ஒரு துக்கம்னாக்க அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 10 பேருக்கு நடுவில் அவமானப்படுறது ஒரு துக்கம்னு சொன்னமானாக்க அதையும் நான் அவமானப்படுறேன். இந்த எதெல்லாம் துக்கம் துக்கம்னு கிளாசிஃபை பண்றப்போ அத்தனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் நான். அபூதபூர்வம் என்னால் அனுபவிக்காது எதுவுமே கிடையாது, எல்லாம் நான் அனுபவிக்கிட்டு இருக்கேன். மமபாவி கிம்பான்னு, சரி இவ்வளவு நாள் அனுபவிச்சாச்சு இனிமே வர துக்கம் வராது இருக்குமான்னு வந்தா வரட்டும், வந்தாலும் எனக்கு என்னால தாங்கிக்க முடியாது எதுவுமே கிடையாது, வந்தாலும் அத்தையும் நான் தாங்கிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு பிராந்தம் வட மாநிலங்கள்ல இருந்துருக்குவா, இன்னும் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், அமெரிக்காலாம் இருந்துருக்குவா, அவன் -7 degrees -7 -15 போயிட்டு இருக்கும் குளிர். அந்த குளிரையும் அனுபவிச்சிருப்பா அவா. வெயில் பார்த்தோம்னா அது எங்கேயோ போகும், அதையும் அனுபவிச்சவளா அவள்லாம் இருந்துருப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல இருக்கிறதுன்றது ரொம்ப சகஜம். அது குளிர்லயோ அல்ல வெயில்லையோ இருந்துருக்கிறதுன்றது ரொம்ப சகஜம். திடீர்னு இந்த வாதாவரணத்துலேருந்து அங்கே போனாள்னாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லுவா. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆளவந்தார் சாய்க்கிறார், தன்னை பொறுத்த வரைக்கும் நான் படாத கஷ்டம் இது வரைக்கும் எதுவுமே கிடையாது, எல்லா விதமான கஷ்டத்தையும் நான் பட்டுட்டேன் நான். சரி, இனிமே கஷ்டப்படாது இருக்குமா அப்படின்னா, இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் நான் படாத கஷ்டம் எதனா இருந்தால் தானே புதுசாக வரப்போகிறதுக்கு, இனிமே வந்தாலும் நான் ப்ரிப்பேர்டாக தான் நான் இருந்துட்டுருக்கேன். நம்ம பாவிக்கும்பா எனக்கு இருந்து வந்தால் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னார். இப்போ எது இல்லைன்னா இதுக்கு இது என்னன்னா கிம் வா என்று சொல்கிற அந்த வான்றதுனால என்னன்னாக்க தான் ஏத்துக்க, அதாவது சுவானபிபகத்த சோடவியத்துவ பட்சான்வாரோஹார்த்தகான்னு சுவாமி பாஷ்யம் பண்ணுற. இத்தனை நாள் வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தை ஏற்றுக்கிறேன், இனிமே வரப்போற கஷ்டத்தை அவர் ஏத்துக்கல, ஏத்துக்காத ஒரு நிலைய சொல்லக்கூடியதாக இருந்துருக்க. ஏன் ஏத்துக்காத இருந்துருக்காருன்னு இருக்க, இன்னைக்கு அவருக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்துடுது, அந்த குவாலிபிகேஷன்னால சொல்ற. ஆனா வந்ததுன்னா என்ன பண்றேன்னா, சர்வம் சகயமே சகஜம் ஹி துக்கம்னு, நான் கர்ம பரவசனாக இருந்துட்டபடினால எது வந்தாலும் இத்தனை நாள் அனுபவிச்ச மாதிரி இனிமேவும் வந்ததுன்னாலும் அதுவும் என்னோட கூடையே பறந்தது. மே சகஜம் ஹி துக்கம் அப்படின்ற அந்த அனர்த்த பரியந்தமாக இருந்திருக்கிற அபுருஷார்த்தத்தை விளைவிக்க கூடியதாக இருந்திருக்கிற கர்ம பிரவாகங்கள் வரக்கூடிய எல்லாமே என்னால தவிர்க்க முடியாதுதான். அந்த தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாததா இருந்தாலும் அது எல்லாம் நான் ஏத்துக்கிறதுக்கு சித்தமா இருந்துருக்கேன். சர்வம் சகயமே சகஜம் ஹி துக்கம் அப்படின்னா, ஆனா இந்த கிந்து அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்கோ. கிந்து ஆனாக்கா, ஆனாக்கா என்ன, அனுபவிச்சுட்டு போய் இத்தனை நாள் அனுபவிச்ச மாதிரி அனுபவிச்சுட்டு போ, நான் என்ன கொடுக்கணும், சொர்க்கம் கொடுத்தாலும் படுகுழிய கொடுத்தாலும் என்ன கொடுக்கணும் அங்க போய் அனுபவிச்சுட்டு போயேன் அப்படின்னு கேட்ட. இல்ல இல்ல, அங்கதான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்துருக்குன்னா, கிந்து ஸ்வதக்ரே சரணாகதானாம் பராபவா நதேனு ரூபா நாத நதேனு ரூபா என்பதை சொல்றார். ஸ்வதக்ரே ஸ்வச்சப்தத்தினால யுஷ்மச்சப்தத்தால சொல்றார், தொம்முன்னு சொல்றதுனால யுஷ்மச்சப்தத்தினால சொல்றார். நீ எப்பேற்பட்டவன் என்பவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டாக்க அவருக்கு பெரிய குணங்கள்லாம் சொல்லி சொல்றார் எம்பெருமானார் சொல்றார். அபார காருண்ய வாத்சல்யாதிகள்லாம் வரிசையா சொல்லிட்டு வர, நீர் இப்படிப்பட்டவராக இருந்துருக்கார், இப்படிப்பட்டவராக இருந்துருக்கார்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்ட எம்பெருமான் ஸ்வதக்ரே ஒன்னொன்னு இடத்துல ஒன்னு எதிர அப்படின்னு, பெருமாள் எப்படிப்பட்டவர், சத்தியகாம சத்தியசங்கல்ப பரபிரம்ம பூத புருஷோத்தம மகாவிபூதே ஸ்ரீமன்னாராயணன்
அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அனாலோசித விசேஷா சேஷலோக சரண்ய பிரணதார்த்திஹர ஆசிரித வாத்சல்யை கஜலதே அனவரத விதித நிகில பூத ஜாத யாத்தாத்மியா அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரத அசேஷ சிரஜித்வஸ்து சேஷி பூத நிகில ஜெகதாதார அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு சத்யகாம சத்ய சங்கல்ப சகலேதர விலக்ஷண அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயண அசரண்ய சரண்யா. இப்படி எம்பெருமான பார்த்து எம்பெருமானார் கதர்ற கத்தியத்துல இவ்வளவு குணங்களும் உடையவராக இருந்திருக்கிறவர் நீ. இது எல்லாத்தையும் ஆள வந்தார் ஒரே ஒரு இதுக்குள்ள போட்டுட்டு யுஷ்மச்சப்தத்தினால ஸ்வதக்ரே. இப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருந்திருக்கிற உன்னுடைய எதிர நீ சர்வஸ்வாமியாக எழுந்தருளி இருந்திருக்க உன்னுடைய நெருக்கத்துல கணக்கு இது கிடைச்சிருத்தோம்னாக்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பரிபவம் ஏற்பட்டதுன்னாக்க அது உமக்கு நன்னா. ஸ்வதக்ரே சரணாகதானாம் ஸ்வதக்ரே சரணாகதானாம் ஒன்முன்னிலையிலேயே உன்னிடத்திலேயே ஏற்பட்ட சரணாகதி பண்ணவாளுக்கு பராபவஹா இந்த கர்மாவனாலே வரக்கூடிய காமம் குரோதம் இவைகள்னாலே இவைகளிலே இழிந்து இந்த லோகத்திலேயே மறுபடியும் சம்சாரத்திலேயே இழியும்படியான ஒரு நிலை கணக்கு ஏற்பட்டதுன்னாக்க ஹிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவஹா அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு பராபவம் என்பது அவர்களுக்கு ஏற்படுவதில்லை உனக்கு ஏற்படுதுதான். இது நதேனு ரூபகா உனக்கு அது அனுரூபமானது அல்ல. உனக்கு நீ சுவாமின்னு சொல்லிக்கிறிய அந்த சொல்லிக்கிறதுக்கு ஏற்றது அல்ல. இது அதுக்கு தகுந்த செயல் இல்லை. இப்பதான் நான் சொல்றேன் நான் இங்கேயும் ஒரு வார்த்தை நடுவில் போட்ட நாத என்பதை சொல்லி சொன்னார். நீதான் சுவாமி சுவாமியாக இருந்திருக்கிறவாளுக்கு அவன் எதிரியே அவர்களுடைய தாசர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த சுவாமின்னு சொல்லிக்கிறவாளுக்கு ஒரு குணம் ஏற்படுமா அவளுக்கு நல்லது ஏற்படுமா அப்படின்னாக்க வராது. அது கட்டம்தான். அது சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சாய்கிறார் பூயோபிஹந்த வசதி எதிமே பவித்ரி யம்யாசு துர்விடக விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். அந்த தேவபெருமாளிடத்துல சொல்ற ஏதாவதீங்க மயித்தும் பதவியின் தயாளோகோ சேகாத்வலேசனயனே கைவாதி பாரகம் என்னை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டேன் ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு உம்மிடத்துல சரணாகதி பண்ணும்படியான ஒரு நிலை அளவுக்கு நீர் என்னை கொண்டு வந்து விட்டுட்டேர்னே ஏதாவதியும் இன்னும் கொஞ்சம் போரும் தூரம்தான் இருந்துருக்கு பரிபூர்ண பிரம்மாநுபவத்தை பெறுவதற்காக அதையும் நீர் பண்ணுவேன்ற எனக்கு விசுவாசம் இருந்துருக்கு நீர் பரம தயாளுவாக இருந்திருக்கிறது இவ்வளவு தூரம் கொண்டு விட்டவருக்கு அது போய் உமக்கு பெரிய பாரமானு அதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்னார். சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உமக்கு நீர் என்ன பண்ணுவாரோ அது கர்மான குணமானதான் பலத்தை நான் உமக்கு கொடுப்பேன் நானுன்னு தேவப்பெருமாள் சொன்னேரான். அதுக்கு அவர் சொல்றார் சுவாமி சாய்க்கிற பூயோபிஹந்த வசதி எதிமே பவித்ரி யம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதனாசு ஹந்த அப்பா நீ எனக்கு இப்படிதான் மறுபடியும் நரகானுபவத்தை நீ கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேர்னாக்க அதுதான் நான் பண்ண பாப்பத்துக்கு பலன் நான் அனுபவிக்கணும் நரகானுபவம் தான் பண்ணணும்னு சொன்னாக்க அதனால எனக்கு ஒன்றும் இல்லை ஆனா உமக்கு ஒரு பேர் வச்சுருக்கேர் பாரோ சம்ரக்ஷிதே திபிருதம் வரதத்வதீயம் சம்யக் பவிஷ்யதி சரணாகதானாம் சம்ரக்ஷிதே திபிருதம் வரதத்வதீயம். அடைக்கலம் கொள்வதற்காக நீ இருந்து கொண்டிருந்திருக்க மாசுச்சகான்றத தெரியப்படுத்துவதாக உம்முடைய அபயஹஸ்தம் இருந்துருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே சரணாகத சம்ரக்ஷணம் பண்றவர்னு உமக்கு பேர் கொடுத்துருக்காளே அந்த விருதம் ரொம்ப நன்னா இருக்கும். என்னை கஷ்டப்பட வச்சுட்டு நீர் அந்த சரணாகத சம்ரக்ஷகன்னு சரணாகத ரட்சகன்ற பேரை நீர் வச்சுட்டு எப்படி நீர் இருந்துருக்கான்றத நீர் பார்த்துக்கோ ரொம்ப நன்னா இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இது சுவாமியினுடைய தாத்பரியம்.
இப்ப ஆளுந்தார் சாய்க்கிறார், எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை, இத்தனை நாளும் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேலும் கஷ்டம் வந்தா வரட்டும்னு ஆசையும் அனுபவிக்கிறது எனக்கு ரொம்ப சகஜம்தான். இது எப்போ இயல்பாகவே இருக்கக்கூடியது. நான் பரக சிருஷ்டத்துவம் வனவாசாயன், நான் கஷ்டப்படுறதுக்கே பிறந்திருக்கேன் நான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்துடுத்து, உன்னிடத்துல சரணாகதி பண்ணவன்னு, அதுவும் நீ பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே, உன் எடுத்து உன் எதிரியே எனக்கு ஒரு பராபவம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னவானாக்க, அப்போ இந்த பராபவன்றது இருக்க உனக்கு அனுரூபமாக ஆகிறது. நதேனு ரூபா என்று பே, உனக்கு நீ எப்படிலாம் நீ சொல்லி சொல்லினவனாக இருந்துட்டு இருக்க, சர்வலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனை நிவேதிதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு சொன்னார். அங்க சொல்லச்சே, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஆச்சதை அபயம் சர்வபீத பூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மமான்னு சுவாமி, அதாவது சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன வார்த்தை, ராமன் சொன்ன வார்த்தை, ஒருவன் ஒரு சமயத்துல ஒரே வாட்டி எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ண போறோம் என்பதாக. அப்போ உடனே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதன், இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் நான் சபயத்தை கொடுக்கிறவன் சொன்னையே, அப்படிலாம் இருந்திருக்கவனுக்கு உன் எதிர நான் சரணாகதி பண்ணிட்டு நான் பரிபவப்பட்டனாக்க அது உமக்கு அனுரூபமாக இருக்காது, உமக்கு தான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்துமே தவிர எனக்கு ஒன்றும் இல்லை என்பதாக சொல்லுகின்றார். சொல்ற சுவாமி பாஷ்யத்தில் ஒரு ஸ்லோகத்தை எழுகிறார், ஏனாதவந்தோஹி பவந்தி லோகே மகர்மாணி சமாரபந்தே காரியேஷு தேசாம் பிரபவந்தி நாதாஹ சர்காதயோ ராமயதாயயாதே. மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை சொல்லி சொல்ற, இது ரகசிய திரைதாரத்துல பெரிய விசாரம் பண்ற. இந்த நாதன் இது வந்து இதுல பெரிய ஒரு சித்தோபாயத்தை சோதனா அதிகாரத்துல இதுல விசாரம் பண்ற. யயாத்தின்னு மகாராஜா இருந்த அவர் பண்ண புண்ணியங்களினுடைய காரணமாக மூன்று முறை சொர்க்கலோகத்துக்கு சென்று அங்க இந்த சுக்ரலோகம் இந்திரலோகம் பிரம்மலோகங்கள்லாம் வசிச்சுட்டு திரும்பி வரச்சே புண்ணிய புருஷராக இருக்கிறபடினால பூமிக்கு வராத நடுவுலயே இருந்த. அந்த சமயத்துல பூலோகத்திலேருந்து அட்டகன், பிரதர்தனன், வசுமான், சிபி என்று நான்கு அரசர்கள், சிபின்ற மகாராஜா பெரிய தர்மாத்மாவ, அந்த சிபி சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்றது, அவன் அந்த தர்மாத்மாவை அவனை மாதிரி ராஜ்ய பரிபாலனம், அதாவது நீதி வழுவாமல் ராஜ்யம் பண்ணவ, அவளுடைய புண்ணியத்தினுடைய பயனாக அவளும் சொர்க்கலோகத்துக்கு போனாளாம். அங்க பிரம்மலோகத்திலேருந்து இறங்கி வர யயாத்தியை பார்த்தாராம். இவா நாலு பேரும் அந்த யயாத்தியை பார்த்துட்டு சொர்க்கத்துல ஏதோ நாங்கள்லாமும் சொர்க்கத்துக்கு போனா அங்க எப்படி, இப்ப புதுசா ஒரு ஊருக்கு போனாள்னாக்கா போறவா அங்கேருந்து வரவாளை பார்த்து கேட்கலாமோ இல்லையோ, அது எப்படி இருக்கும், நாங்கள்லாம் வாசம் பண்றதுக்கு அருகமா இருக்குமா, அமெரிக்காலாம் சொச்சம் இடம்லாம் நல்லா இருக்குமா, தீர்த்த வசதி எல்லாம் எப்படி இருக்கும், நாங்கள்லாம் புதுசா போறதா இருந்தா அந்த ஊர்ல கிணறு இருக்குமா, எங்க தேலம் இருக்கும், எப்படி இருக்கும், கட்டை எடுப்பு கிடைக்குமா, கறி எடுப்பு கிடைக்குமா, என்ன கிடைக்கும்னு நாங்கள்லாம் கேட்கறோம். அந்த மாதிரி அவளும் ஏதோ ஒன்றும் கேட்பாடும் இல்லையோ, அங்கெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னு கேட்கிறாராம். அதை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் நல்லா சொர்க்கலோகத்துக்கு போனாக்க பாசம் பண்ணலாம், ஆனால் புண்ணியம் பண்ண பிற்ப, அப்போ சரி நீரியம் திரும்பி வரையறங்க அப்படின்னா, நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அவ்வளோ புண்ணியம் பண்ண நாள் வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும், என் புண்ணியெல்லாம் தீந்து பூர்த்து ஆகியால் நான் கீழே இங்கே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ அவ சொன்னாளா, நாலு பேரும், நீர் பெரிய மகாபுருஷர், உமக்கு புண்ணியம் தீந்து போச்சோன்னு நீர் திரும்பி வர வேண்டாம், நீர் அங்கேயே போ, நாங்கள் பண்ண புண்ணியத்தெல்லாம் உமக்கு கொடுத்து விடுறோம், இந்த புண்ணியத்தெல்லாம் நீங்கள் ஏத்துண்டு அங்கேயே போயிடுமே என்று கேட்டாராம். அவ சொன்ன உடனே அவர் யயாத்தி சொன்னாராம், நான் க்ஷத்ரியனாக இருந்தவனுக்கு கொடுத்து தான் வழக்கமே தவிர வாங்குறதுன்ற வழக்கமே இல்லை, ஆகையால உங்க புண்ணியத்தை நான் வாங்கிட்டு நான் மறுபடியும் சொர்க்கம் வேணும்னு அவசியம் இல்லை, ஆகையால வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இப்படி இவா பேசிட்டே இருக்கச்சு, ஏன்னா அந்த ஏயாதி உத்தமமான வார்த்தையை சொன்ன, இவ நாலு பேருமா சேர்ந்து புண்ணியத்தை கொடுக்குறேன்னு சொல்லச்சே கூட அது வந்து வாண்டான்னு சொல்லிட்டு
நான் வாங்கிக்குவேன், சத்திரியனா இருக்கும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். ஆகையால இப்போ இதை கேட்டு அப்போ என்ன பண்ணார்னா, இதுக்கு இவாளை அழைச்சம் போறதுக்கோசரம் 5 ரதம் வந்துட்டான். பரவாயில்ல, இவாளை மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு ஏற்றையும் அழைச்சம் போயிடும், மீதி இவா 4 பேரையும் அழைச்சம் போகணும்னு சொர்க்கலோகத்துக்கு போறதுக்காக 5 லோகம் வந்து 5 ரதம் வந்துட்டான். அந்த சமயத்துல மாதவின்னு ஒரு தேவதை, அந்த தேவதை மான் உருவம் கொண்டு இது மீதி மான்களோட கூட அது சஞ்சாரம் செஞ்சுட்டே அங்கேருந்து அது வந்துதான். இவா பேசின பேச்செல்லாம் அது மொத்தம் கேட்டுந்தான். கேட்டுந்துட்டு அவ சொன்ன, இவாள்லாம் எப்படி நீர் எப்படி க்ஷத்ரியரோ அவ அந்த மாதிரி தான், இவாள் பேரும் க்ஷத்ரியர் தான். இவா 4 பேர், நான் வந்து உம்முடைய பொண்ணு, இவாள்லாம் ஜென்மாந்தரத்துல என்னுடைய பிள்ளைகளாக இருந்துட்டு இருக்கா. ஆகையால இவாளும் க்ஷத்ரியர்கள் தான். அப்பாவுனுடைய சொத்து பிள்ளைக்கு எப்படி உரித்தானதாக இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி பேரனுடைய சொத்தும் தாத்தா அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகையால இவளுடைய புண்ணியங்களை நீரும் வாங்கிக்கலாம். வேற யாரோ கொடுத்தா வானா வானான்னு சொல்லி சொல்லலாம். நீர் யாரோ இல்லை, உம்ம பேரனே தான் கொடுத்துட்டு இருக்கா. ஆகையால இவளுடைய புண்ணியத்தை நீரும் வாங்கிட்டு நீரும் சொர்க்கத்துக்கு போயிடும் என்று சொல்லி சொன்னாராம். ஆகையால இது பார்த்தா 5 பேரும் ஏறி சொர்க்கம் போறாருன்னு சொல்லிலாம் சொல்றான். இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார். அங்க ஏ நாதவந்தோஹி பவந்தி லோகே தே நாத்ம கர்மாணி சமாரபந்தே தேஷாம் ஹி காரியேஷு பவந்தி நாதாஹ சைப்யாதையோ ராமயதா ஏயாதையே. உலகத்துல எவர்களுக்கு நாதன் சுவாமி இருக்கிறாளோ அவ தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக காரியங்களை எதுவும் செய்யறது இல்லை. அப்பா பலராமரை பார்த்து சொல்ற, இந்த அவர்களுடைய ரட்சண காரியங்கள்ல அவளுடைய சுவாமியே எல்லாத்தையும் பண்ணுற. ஜெயாதிக்கு எப்படி சிபி முதலானவர்கள் எப்படி பண்ணாலோ அதே மாதிரியாக தான் உமக்கும் ஆகும் என்று சொல்ற. இந்த ஸ்லோகத்தை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்ட, நாத சப்தத்தால சொல்றது. இந்த நாத சப்தமாக இருந்துட்டு இருக்கிறது யாரெல்லாம் சுவாமியாக இருந்துட்டு இருக்காளோ அந்த சுவாமியாக இருக்கிறவங்க என்னன்னாக்க, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் எவர்கள் உள்ளதோ அவர்கள் எல்லோரையும் காப்பாற்றுவதுன்றது அவளுடைய கடமை. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நீ நாதனாக இருந்துட்டு இருக்க, அப்போ நாத உன் எதிர நான் கதறேன், உன் எதிர எனக்கு ஒரு பரிபவம் வருது, எனக்கு வரும் சிரமம் வருது அப்படின்னு சொன்னாக்க, அந்த சிரமத்தை நான் அனுபவிக்கிறது எனக்கு இயல்பாக இருந்தா கூட உம்ம பொறுத்த வரைக்கும் அது உமக்கு தகுந்தது அல்ல. உமக்கு ஒரு பெயர் அவ பெயர் வந்துட போறதுன்றதுக்கு தான் நான் பயப்படுறேனே தவிர எனக்காக எதுவும் இல்லை. கிந்து த்வதக்ரே சரணாகதா நாம் பராபவஹா நாதநதேனுரூபஹாம். உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு இது ஆகையால என்ன நீர் ரட்சணம் பண்ணாது போயிட்டேர்னாக்க அது உமக்கு அனுரூபமாக ஆகாது, உமக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறோம், அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேனே தவிர அதுக்காக தான் நீர் உம்மிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன், நான் எனக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக, எனக்காக ஒன்றும் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்தினால சாகிறார். இது அத்தமான விஷயம். கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாதநதேன ரூபகான்ற இந்த விஷயத்தை, எம்பெருமான் உமக்காக தான், உமக்கு களங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்ற விஷயத்தை சுவாமி தேசிகன் சரணாகதி தேபிகையிலையும் ஆழ்வார்களும் இன்னும் பல பிரகாரமாக பல விஷயங்கள்லையும் சொல்லியிருக்கா. அந்த அனுபவங்கள்லாமும், அது தவிர இந்த வைசாகோத்சவத்தில் நடந்த அனுபவங்களையும் அடுத்த வாரத்தில் எம்பெருமானுடைய ஒரு கிருப்பையினால நாம் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும், நாமளும் அனுபவிக்கணும். அந்த எம்பெருமான் அவனிடத்துல நாம் சரணாகதி பண்ணிட்டதுனால எம்பெருமான் நமக்கு எப்பவுமே நல்லதையே தான் கொடுப்பார். இது நமக்காக இல்லாட்டா கூட அவன் பேரை அவர் காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் எப்போ அவர் எது பண்ணாலும் நமக்கு நல்லது தான்ங்கிற மகாவிஸ்வாசத்தோட அந்த எம்பெருமானுடைய திருவடியே புகழ் என்று நாம் இருந்து கொண்டு
அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும் எல்லாரும்னு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.